இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்கால 28 ஞாயிறு. இன்றைய மைய சிந்தனையானது நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா காரியங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு என்கிறான் ஐயன் வள்ளுவன். அறத்துப்பாலிலே செய் நன்றி அறிதண்ட அதிகாரத்தில் 110 பாடலாக நாம் இதனை படித்திருக்கின்றோம். சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பங்கில் பணியாற்றிக் கொண்டிருந்த போது ஒரு சகோதரி மிகுந்த வேதனையோடு என்னிடம் அவரின் சோகத்தை பகிர்ந்து கொண்டாள். இவரோ சிறு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கணவனின் ஆதரவின்றி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றவர். இவரின் தோழி ஒருவர் அவசர தேவைக்காக கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுங்கள் என்றாராம். இவரோ, என்னிடம் ஏது பணம், என் செலவுக்கே பணமில்லை, நானே 3 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், எங்கே நான் போவேன் உங்களுக்கு உதவி செய்ய என்று சொல்ல, அவருடைய தோழியோ, உங்களால் முடியும், நீங்கள் மனசு வச்சா முடியும் என்று சொல்லி, உங்களைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், எப்படியாவது எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, ஒரு 5 அல்லது 6 மாதத்திற்குள்ளாக அந்த பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ல, இளகிய மனம் படைத்த அந்த சகோதரி தன் பிள்ளைகளின் படிப்பிற்காக வைத்திருந்த பணம் 1 லட்சத்தை கொடுத்து விட்டார். மாதங்கள் ஓடின, வருடங்கள் ஓடின, ஆனால் பணம் மட்டும் வரவில்லை. கொடுத்த பணத்தை கேட்டால் கோபப்படுகின்றார்கள். தேவைப்பட்ட போது காலில் விழாக்குறையாக கேட்டவர்கள், அழுதவர்கள் பணம் கிடைத்ததும் கண்டுகொள்ளாமல் இருந்து விடுகின்றார்கள். நன்றியற்றவர்களாக மாறிவிடுகின்றார்கள். உண்ட வீட்டுக்கு 2 என்று சொல்வார்களே, அதாவது ஆபத்தில், தேவையில், கஷ்டத்தில் உதவி செய்தவர்களுக்கு அநியாயம் செய்கின்றார்களே, அப்படிப்பட்டவர்களுக்கு சவுக்கடி கொடுப்பதுதான் இன்றைய வாசகங்கள். அதனைத்தான் இந்த திருக்குறளில் ஐயன் வள்ளுவனும் தெளிவாக கூறுகின்றார். மு வரதராசனார் இவ்வாறு இந்த குறளுக்கு விளக்கம் கொடுக்கின்றார். எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பி பிழைக்க வழி உண்டாகும், ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு ஓய்வு இல்லை, தப்பிக்க வழியில்லை என்கிறார். நம்மில் பலரும் கூட இதுபோல உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அவர்கள் நம்மை ஏமாற்றிவிட்டு போய்விட நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதனால் பல குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை சண்டைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை சண்டைகள், குடும்பம் சின்ன பின்னமாகி கிடப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் தானே, அதனை செய்ய மாட்டேன் என்கிறார்களே என்று கூறுவார்கள். ஆனால் அதே சமயத்தில் அவ்வாறு உதவி பெற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்களா, திருப்பி கொடுக்கின்றார்களா? இல்லையே. உதவி என்பது வேறு, கடன் உதவி என்பது வேறு. உதவி என்பது சிறிய அளவில் அல்லது முடிந்தால் பெரிய அளவில் உதவுவது, ஆனால் கடன் உதவி என்பது அப்படி அல்ல. அப்படி பலன் பெற்றவர்கள் நன்றி மறந்தவர்களாக, நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றார்களே. அதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதாவது, நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி அற்றவர்களாக இருக்க வேண்டாம் என்பதுதான். மருத்துவமனையில் ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவரை ஒரு மாணவர் தற்செயலாக சந்தித்தார். அவருக்கு உடலில் பல நோய்கள் இருந்தது, ஆனாலும் அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். அதனை கண்ட அந்த மாணவர் கேட்டார், உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணம் என்ன என்று. அவர் சொன்னார், என் கடவுள்தான் அதற்கு காரணம். இதோ நீங்கள் மருத்துவமனையில் இருக்கின்றீர்கள், நோய்களோடு போராடி கொண்டிருக்கின்றீர்கள், அப்புறம் இப்படி கடவுள் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்க முடியும் என்று கேட்டார். உங்களின் கை கால்கள்
அதில் அசைவில்லையே என்றார் அந்த மாணவர். அதற்கு அவர் சொன்னார், என் கழுத்து அசைகிறதே ஒரு என்றார். ஒருவேளை கழுத்தும் அசையவில்லை என்றால் என்று கேட்க, அதற்கு அவர் சொன்னார், என்னால் பார்க்கவும் கேட்கவும் முடிகின்றதே, அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவேன் என்றாராம். ஒருவேளை உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்தால் எப்படி இருப்பீர்கள்? கடவுளுக்கு நன்றி கூறுவீர்களா அல்லது கடவுளை சபிப்பீர்களா என்று கேட்டார் அந்த மாணவன். அப்போதும் சளைக்காமல் அந்த வயதான பெண்மணி சொன்னார், நான் கோபப்பட மாட்டேன். ஏனென்றால் உங்களைப் போல உள்ளவர்களை எல்லாம் எங்களை பார்க்க கடவுள் அனுப்பி வைத்திருக்கின்றாரே, அதனால் அவருக்கு நன்றி கூறுவேன் என்றாராம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான் நன்றியின் உச்சம் என்று கூறலாம். எனவேதான் விவிலியம் கூறுகின்றது, என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்கிறார் பவுலடியார். தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகம் 5:18 இதனைத்தான் இன்றைய 3 வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன. இன்றைய முதல் வாசகம் 2 அரசர்கள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசகத்தின் முந்திய பகுதியில் சிறிய படைத்தளபதி ஒரு புறவினத்தான், யூதர் அல்லாதவர், சுகம் வேண்டி தன் மன்னனின் அனுமதியோடு பரிந்துரை கடிதம் பெற்று இஸ்ரேல் நாட்டிற்கு வருகிறான். அப்போது எலிசாவிடம் அனுப்பி வைக்கின்றார் அந்த நாட்டின் மன்னன். அவனும் யோர்தான் ஆற்றில் 7 மூழ்கி எழுந்தால் போதும் என்கிறார் இறைவாக்கினர் அந்த படைத்தளபதி நாமானை பார்த்து. இதனை கேட்டு கோபமடைந்தாலும் பிறரின் அறிவுரைப்படி மூழ்கி எழுங்கள், கடினமான காரியம் ஒன்றும் அவர் சொல்லவில்லையே என்று கூற அவரும் செய்கின்றார். விளைவு பரிபூரண சுகம் பெறுகின்றார் அன்பிற்குரியவர்களே. அதன் தொடர்ச்சிதான் இன்றைய முதல் வாசகமாக அமைகின்றது. சுகமான புறவினத்து படைத்தளபதி தான் சுகம் பெற்றதற்காக நன்றி கூறவும், நன்றியின் அடையாளமாக ஏராளமான பொருட்களை, அதாவது விலை உயர்ந்த பொருட்களை கொடுக்க முன்வருகின்றார். ஆனால் அந்த இறைவாக்கினரோ அதனை பெற மறுக்கின்றார். உன் செல்வம் எனக்கு தேவையில்லை என்கிறார். இந்த செயல் அவன் உள்ளத்தை அதிகம் பாதித்தது. ஒருவேளை இறைவாக்கினர் நாமான் கொடுத்த பரிசு பொருட்களை பெற்றிருந்தால் அந்த படைத்தளபதி உண்மை கடவுளை அறிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த இஸ்ரேல் மண்ணில் இருந்து 2 கழுதை பொதி அளவு மண்ணை எடுத்து கொண்டு போக அனுமதி கேட்கிறான். அவரும் அனுமதிக்கின்றார். எதற்காக? இஸ்ரேலின் கடவுளை எங்கள் நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டு மண் எங்களுக்கு தேவை என்பதற்காகத்தான். ஆக இஸ்ரேல் கடவுளை ஏற்றுக்கொள்ள இஸ்ரேல் மண் வேண்டும் என்பதை உணர்ந்து எடுத்து கொண்டு போய் உண்மை கடவுளை ஏற்றுக்கொள்கின்றான். இனிமேல் வேற்று தெய்வங்களை வழிபட மாட்டேன் என்று உறுதி கொடுப்பதையும் நாம் பார்க்கலாம். தான் சந்தித்த அவமானம், அசிங்கம், வெளியில் சொல்ல முடியாத, வெளியில் செல்ல முடியாத சூழ்நிலை, நல்லது கெட்டதுகளில் கலந்து கொள்ள முடியாத ஒரு அவல நிலை, இவை அனைத்திலிருந்தும் இறைவன் யாவே என்னை விடுவித்தார் என்று கூறி அதற்கு நன்றியாக அந்த கடவுளையே உண்மை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கின்றான் அந்த படைத்தளபதி நாமான். அது மட்டுமல்ல, இனிமேல் நான் யாவே ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன் என்கிறார். இந்த 2 வாசகத்தில் பவுலடியார் தன் சீடரான திமோத்தேயுவை உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். நற்செய்தி அறிவிப்பு பணியில் பல துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் அதனை எதிர்கொண்டு இறைவன் நமக்கு கொடுத்த அழைப்பிற்காக நன்றி கூறி பணியாற்ற வேண்டும். மனிதர்களை சிறைப்படுத்தலாம், ஆனால் இறை வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. இறை வார்த்தை எப்படியும் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் பவுலடியார். அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம்,
நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று கூறி இறைப்பணியில் தொய்வு இல்லாமல் அறிவிக்க வேண்டும் என்று, இறைப்பணியில் என்ன நடக்கும், அதனை நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்று அறிவுரை கூறி உற்சாகப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியில் இயேசு வெளிப்படையாகவே கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே? எங்கே எந்த அந்த 9 பேர்? ஏன் அந்த 9 பேரை தேடுகிறார்? இந்த 9 பேரும் இயேசுவை தேடி வந்த அந்த சமாரியரும் ஆக 10 பேரும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள். 10 பேரும் ஒன்றாக வருகின்றார்கள். அப்போது அவர்களுக்குள் பிளவுகள் இல்லை, பிரிவுகள் இல்லை. யூதன் என்றும் புறவினத்தான் என்றும் பிரிவுகள் இல்லை. அனைவரும் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டார்கள். பிற மனிதர்களோடு உறவு கொள்ள தடை செய்யப்பட்டவர்கள். தங்களின் மரணம் எப்போது வருமோ என்று பயந்து வாழ்ந்தவர்கள். சில வருடங்களுக்கு முன்பு வரை தொழுநோய் தீர்க்க முடியாத, குணப்படுத்த முடியாத நோயாக இருந்தது. அவர்களுக்கென்று காட்டிற்குள் மருத்துவமனை கட்டப்பட்டது. தொழுநோய் அவர்கள் செய்த பாவத்திற்கு இறைவன் கொடுக்கும் தண்டனை என்பார்கள். இதற்கு அன்று மருந்துகள் கிடையாது. அப்பேற்பட்ட நோய் கண்ட 10 பேர் இயேசுவிடம் வர தயங்கியவர்களாய் தொலைவில் இருந்து கொண்டே இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று ஒரு குரலில் மன்றாடுகின்றார்கள். அவர்கள் மீது இரக்கப்பட்டு நீங்கள் போய் உங்கள் குருவிடம் காட்டுங்கள் என்று கூறி தன் வழியே போகின்றார் இயேசு. அவ்வாறு போகும் வழியிலேயே குணமடைகின்றார்கள். குணமடைந்த பிறகு 10 பேரில் ஒருவரான சமாரிய சகோதரன் மட்டும் வருகின்றான். எதற்காக வருகின்றான் என்ற ஒரு கேள்வி எழலாம். அன்பிற்குரியவர்களே, நன்றி செலுத்த வருகிறான். முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினான் என்கிறது விவிலியம். கீழே விழுதல் என்பது தன்னையே அர்ப்பணிப்பது, தன்னையே கடவுள் முன் சரணடைவது, அந்த கடவுளை தன் கடவுளாக ஏற்றுக்கொள்வது, நீர்தான் எனக்கு வாழ்வு தந்த தெய்வம் என்று சொல்லாமல் சொல்வது, இது போன்று பல படிப்பினைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, படைத்தளபதி நாமானும் திரும்பி வருகின்றான் எலிசாவை பார்க்க. ஏன்? நன்றி சொல்வதற்காக. இருவருமே புறவினத்தார்கள். இருவருக்கும் தொழுநோய், இருவருக்கும் சுகம் கொடுத்தது யாவே இறைவன். முதலில் நாமான் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தாலும் பிறகு முழு நம்பிக்கை வைக்கின்றான், நலம் பெறுகின்றான். இருவருமே நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாமும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதனை சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு திருப்பலையும் நன்றியின் வெளிப்பாடு என்பதை உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறைமகன் இயேசுவை நம் பாவத்திற்கு கழுவாயாக, பலியாக ஒப்புக்கொடுத்ததையே நாம் பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றியின் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றோம். நாம் முதலில் கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்பது, நன்றி சொல்லுகின்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அதாவது இறைவனுக்கும் அயலாருக்கும், அவர்கள் யாராகவும் இருக்கலாம், நாம் எதையாவது பெற்றிருந்தால் நன்மைகள், அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். யூத தொழுநோயாளிகள் நினைத்தது போல இறைவன் எங்கள் தந்தை, அவரின் கடமை எங்களுக்கு ஊழியம் புரிவது, சுகம் கொடுப்பது என்றோ, அல்லது சுகம் அடைந்ததை குருவிடம் காட்டி வீட்டோடு சேர்வதுதான் முதல் வேலை, அதன் பிறகு இயேசுவை பார்த்து கொள்ளலாம் என்றோ நாம் நினைக்கக்கூடாது என்று கூறுகின்றார். முதல் காரியமாக நாம் இறைவனுக்கு அல்லது நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நன்றி கூற வேண்டும். சிறியவர்களுக்கும் நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டும். எதை விதைக்கின்றோமோ அதனையே அறுவடை செய்ய முடியும் என்ற படிப்பினையை நாம் பாட வேண்டும். நம்மில் பலர் உடலில் தொழுநோய் இல்லாமல் இருந்தாலும் உள்ளத்தில் தொழுநோய் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆண்டவரே, இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று ஜெபித்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும்.
அதன் பிறகு நன்றி உள்ள பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே, திருப்பலி என்ற உயர்வான நன்றியின் அடையாள விருந்தில் நாம் முழுவதுமாக பங்கெடுக்க வேண்டுமென்றார். நம்முடைய வாழ்வி திருவிருந்தாக, திருவிருந்து வாழ்வாக, நன்மைகளின் ஊற்றாக மாற வேண்டும். அதைத்தான் இறைவன் இங்கே இருக்கின்ற இந்த சிந்தனையை கேட்கின்ற ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்றார். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இறைவன் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி, எங்கே மற்ற மக்கள்? நீர் ஒருவரை தவிர மற்றெவரும் சுகம் பெறவில்லையா? நன்மை சொல்ல வேண்டும் என்ற உணர்வு வந்ததில்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம். நன்றியின் பாடத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். இந்த வாரம் நன்றியின் வாரமாக நாம் ஒவ்வொருவர் வாழ்விலும் அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆமென்.